ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இது ஒரு முக்கியமான அப்டேட் என்றே சொல்லலாம். நம்ம தமிழக வீரர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. தோனியை நம்பி தான் நான் இருக்கேன், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் செலக்டரும் சரி, அதுக்குள்ளே மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியலை வந்துட்டு தோனி சொன்னால் மட்டுமே உடைக்க முடியும். தோனி தான் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மீண்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று வேற யாரும் சொல்லலுங்க. நம்ம தமிழ நட்டு தான் வெளிப்படையாக தைரியமாக பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக அக்யூரேட்டாக இருந்தது என்றே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், பிரசித் கிருஷ்ணா நடராஜன் லெவலுக்கு பவுலிங் போட்டது இல்லைங்க. ஐபிஎல்ல வந்துட்டு அவ்வளவா ஜொலிச்சதே கிடையாது. அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தொடர் வாய்ப்பு கொடுத்தாங்க. சேம் டைம் இதற்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தமிழ நட்டு பார்த்தீங்கன்னா 2020 ஐபிஎல்ல அதிக விக்கெட் டேக்கருங்க. அந்த சீசன்ல அதிக ஆக்கர் போட்டவர் அவர் தான். ஆக்கர்ல ஓவரால் ஒரு சீசன்ல மலிங்காவே ஓவர் டேக் பண்ணாரு தமிழ நட்டு. உங்களுக்கே தெரியும், T20 ஃபார்மட்டா இருந்தாலும் சரி, ஒடிஐ ஃபார்மட்டா இருந்தாலும் சரி, ஆக்கர் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஆக்கர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் போட முடியாதுங்க, மிகப்பெரிய கடினம். நம்ம தமிழர் நட்டுக்கு வந்துட்டு ஆக்கர் தான் இயல்பா வரும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேரியேஷன் போடுவார். 2020 அதிக விக்கெட் எடுத்தாரு. அந்த திறமனால டக்குன்னு ஆஸ்திரேலியா சீரிஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. டெஸ்ட் சீரிஸும் செம்மையா விக்கெட் எடுத்தாரு. ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணியே கொடுத்தாருங்க. ஓடிஐ சீரிஸா T20 சீரிஸான்னு தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் வரல. அற்புதமா தான் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பிச்சது, அதுதான் கோடிட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபிட்னஸ் இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க. எனக்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அரசியல் பண்றாங்க. நான் நல்ல ஃபிட்னஸ்ல தான் இருக்கேன். தமிழ்நாட்டு பிளேயர்களுக்கு இந்த அநீதி நடந்துகிட்டே இருக்கு. அதுல வந்துட்டு ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க, ஒன்னு அஸ்வின், இன்னொன்னு ஸ்ரீகாந்த், ஓல்டு பிளேயருங்க. அஸ்வினையுமே வந்துட்டு ஓரம் கட்டினாங்க, இப்பதான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு 4 வருடத்துக்கு அப்புறம். நடராஜன் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துட்டு வேற லெவல்ல பிடிச்சதுங்க. புஜாரா ரகானே 3 வருஷமா ஒண்ணுமே பண்றது இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க நல்லா தான் பண்ணிருக்கோம், எந்த ஒரு தவறுமே பண்ணல. செலக்டரும் சரி, இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எங்களை ஓரம் கட்டுறாங்க, மனசு வலிக்குது. தன்னோட சுய லாபத்துக்காக திறமையான பிளேயரை வந்துட்டு அழிக்கிறாங்க, மட்டம் தட்டுறாங்க. இதை வந்துட்டு சரி கட்டுற பவர் தோனி கிட்ட தான் இருக்கும். அவர் எதை சுட்டி காமிச்சார்னா, தோனி தலைமையில் பிளே பண்ணவங்களை நீங்க பாருங்களேன். சிஎஸ்கே டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாட், தீபக் சகார், தாகூர் இவங்களுக்கெல்லாம் இந்திய டீம்ல சடனா வாய்ப்பு கிடைச்சது. டி நடராஜன் சுத்தி வளர்ச்சி என்ன சொல்ல வரான்னா, தோனி தலைமையில் நம்ம பிளே பண்ணும்போது நம்மளோட திறமை வந்துட்டு 100% வெளியே தெரியும். அப்படி ஒரு டைம்ல தான் இந்திய டீம்ல குயிக்கா வாய்ப்பு கிடைக்கும். சேம் டைம் தோனி கேப்டனா இருக்கும்போது இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு அதிகம் கொடுத்தாரு. பட் இப்ப இருக்கிற இந்திய டீம் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறாங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு இதை சரி பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, சிஎஸ்கே டீம்ல நான் இந்த இயர் விளையாடணும். தோனி தலைமையில் பிளே பண்ணாலே நம்ம திறமை வந்துட்டு 100% வெளியே தெரியும். தோனி மூலம் டெஃபினட்டா இந்திய டீம்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நடராஜன் வந்துட்டு வெளிப்படையான தன்மையை பேசியிருக்காருங்க. இவர் சொன்ன பாயிண்ட் 100% கரெக்ட். நீங்க சொல்லுங்க, நடராஜன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானா? செலக்டர் அண்ட் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் நடக்குதாம். உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. சேம் டைம் ஒரே ஒரு பாயிண்ட நோட் பண்ணணும், சிஎஸ்கே டீம்ல பிளே பண்ணாதான் இந்திய டீம்ல அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு நட்டு. அந்த வியூல பார்க்கும்போது சென்னை டீம்ல நட்டு இந்த இயர் பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குங்க.